हेलो फ्रेंड्स எல்லாருக்கும் வணக்கம் நம்ம கத்திரிக்காய் சட்னி ரெடி பண்ணிரலாம் நம்ம கத்திரிக்காய் வல்ல சுட்டு சட்னி ரெடி பண்ணிரலாம் சுட்டு பண்றதுனால கத்திரிக்காய் சட்னி ரொம்ப டேஸ்டா இருக்கும் வாங்க நம்ம சுட எப்படி சுடலாம் பார்க்கலாம் கேஸ்ல சூட் பண்ணி சுட வச்சிரலாம் நல்லா சுட்ட பிறகு நல்லா அந்த கத்திரிக்காய் வந்து நல்ல கருப்பா ஆயிரும் நம்ம அதுக்கு அப்புறம் மாத்தி வச்சிரலாம் கத்திரிக்காய் நல்லா சுட்டுட்டேன் இப்படி அமுக்கி பார்த்தனா இப்படி அமுங்கணும் நம்ம அந்த ஸ்டேஜ்ல எடுத்துறலாம் அது பெரிய கத்திரிக்காயனால ஒன்னு தனியா சுட்டோம் இது சின்ன கத்திரிக்காய் ரெண்டு சேர்ந்து வச்சாச்சு இந்த ஒரு பக்கம் வெந்திருச்சே மாத்தி வச்சிரலாம் நல்ல சுட்டுடுச்சு எடுத்துறலாம் राम की पर राम की पता ना वेंद थोड़ी वेंद बढ़िया आम को अपना कतरी के अंदर सूट टन ना मैं डटर ला इधर ही डटर ला तो कतरी के चटनी के इधर सिन्ने तो ना पुड़ी बोरा पोट कला நல்ல இது சுட்டுடுச்சே எடுத்துறலாம் நம்ம வந்து நல்ல சுட்டாச்சு கத்திரிக்காய் நம்ம இப்போதே இப்ப கரச்சறலாம் புளி கரசலாம் சேர்த்து கரைச்சுக்கலாம் இந்த கத்திரிக்காவும் இந்த தோலை எடுத்துட்டு இதலயே கரைச்சிரலாம் நல்ல சுட்டவுன எப்படி நல்ல தோலை கலர் பாட் பாட்டா கலந்து வருது பாருங்க இந்த சட்னி வந்து நம்ம சுட்டு வைக்கறதால டேஸ்ட் அதிகமா இருக்கும் सापे
எடுத்துக்கலாம் இத இறனும் கத்திரிக்காய் சுட்டவுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஆயிடுச்சு சட்னி நல்லா இப்படி கரைச்சிருங்க தக்காளியும் ஒன்று போட்டு கரைச்சிருக்கேன் இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்து நம்ம தாளிக்க ரெடி பண்ணிடலாம் தேவையான அளவு உப்பு நம்ம காரத்துக்கு வந்து ஒரு ஸ்பூன் கடலெண்ணெய் ஊற்றி இது நல்லா வறுத்து எடுத்து நல்லா நொறுக்கி போட்டுடணும் காரத்துக்கு அப்புறம் ஒரு 10 சின்ன வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம் ஆனால் சின்ன வெங்காயம் சேர்க்கறதுனால டேஸ்ட் நல்லாயிருக்கும் ஒரு ஒரே ஒரு மிளகா கட் பண்ணி வச்சுருக்கேன் தேவையான அளவு கருவேப்பிலை நம்ம இப்போ தாளிக்க ரெடி பண்ணிடலாம் சட்டி காஞ்சிருச்சு தாளிச்சிடலாம் தேவையான அளவு எண்ணெய் 2 ஸ்பூன் ஊற்றிக்கோங்க நம்ம மிளகாத்துல வறுத்து எடுத்துக்கலாம் Thank you.